இங்கே ஒரு பொண்ணு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டே இருக்கா, அப்போ தெரியாதனமாக சூடு வச்சுக்கிறான். அப்போ திடீர்னு பக்கத்தில் இந்த டீ பாட்ல இருந்து பணமாக வெளியே சதுறது. இதை பார்த்ததும் இன்னும் நல்லா இவ்வளோ காயப்படுத்திக்கிறான். தான் பாய் ஃப்ரெண்ட் வந்ததும் இந்த மேட்டர் சொல்லி அவனும் சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அவன் நம்பவே மாட்டான், வைக்கிறா ஒன்று பொல்லு. அப்போ அந்த டீ பாட்ல இருந்து பணம் வரத்தை பார்த்ததும் இவனும் நம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இவங்களையும் நல்லா காயப்படுத்திக்கிறாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு நெருப்பில் திரும்ப கையை வைக்கிறது, பல்லு பிடுங்கிறது, டேட்டோ போகிறதுன்னு இவங்களே இவங்களை காயப்படுத்திக்கிறாங்க. இப்படி வர காசை வச்சு காரு பங்களா வீடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதை ஒரு பழங்கால பொருள்லாம் விற்கிற ஒரு கடையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து இவங்ககிட்ட தெளிவாக சொல்றாரு, தம்பி இது ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா ஆபத்துப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காத இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பயங்கர ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசையால ஒரு குட்டி குழந்தைய அப்படியே காரை வச்சு ஏத்தி சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இவளை எப்படியே விட்ட வேலைக்கே ஆகுது, ஒரு பாசம் என்னன்னு தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா அந்த டீ பாட்டை கொண்டு போயிட்டு ஜனலாண்ட உட்காந்துட்டு இது முக்கியமா இல்ல நான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாததால டபுக்கு நம்ம கீழே குதிச்சிடறான். அப்பதான் இவளை ரியலைஸ் பண்ணும் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், ஆனா இந்த லவ் கேரிங் இதெல்லாம் தான் ரொம்பவே ப்ரீஷியஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கினவர்கிட்டயே இந்த டீ பாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு